வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரவிலேருந்து பார்த்துருவீங்க, ப்ரவிலேருந்து பார்த்தோம்னா சூப்பராக ஒரு லவ் சாங்க இப்படி வந்து நீங்கள் ப்ரவிலேருந்து பார்த்த மாதிரியே ஒரு 3 டைப் இருக்கல இப்படி வந்து சிம்பிளாக உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் மேக் பண்ண சொல்லி இந்த முடிஞ்சாலும் டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த ஆட் பண்ணால் ஐட் மோஷன் அப்ளிகேஷன் தான் என் ஆப்பிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் இருக்கும். கூட வந்து ஆப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஐட் மோஷன் ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க, ஒன் கிளிக் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் ஆப்பில் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணலாம், கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் பேஸ் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணுவேன். டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கஸ் பண்ணாது. ஆனால் லிங்க் வந்து எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்குது, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க லிங்க் எங்கன்னு சொல்லிட்டு கரெக்ட் ஷார்ட் வீடியோ பார்த்து எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு கரெக்ட் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பிக்கு நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிக்கு நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிற ரேஷியோ வந்து பிக் வந்து கிராப் பண்ணுறதுக்கும் அதுக்கு நம்ம இந்த கிரீன் கலர் ப்ரசாய செலக்ட் பண்ணிட்டு இப்போ தான் ரேஷியோ ஆப்ஷன் இருக்காது 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரே கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் ப்ரசாய ரவுண்ட் பட்டன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு மீடியான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணி ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ரசாய பிக் கிளிக் பண்ணால் பிக் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சிடும், பிக் ஆல்ரெடி ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண சொல்ல பிக் இது மாதிரி ஆட் ஆகிட்டு சைடில் வந்து பிளாக் கலராக இருக்கலாம். இப்போ மேலே பார்த்தா 3 டாட் போட்டு ரவுண்ட் இருக்கும் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 5th ஒன்னா ஃபில் கம்பெசன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் சைடில் வந்து பிளாக் இருந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ மேலே இருக்க செட்டிங் வந்து ஏட் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே கரண்ட் ஃப்ரேம் பேஞ்ச் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் வந்து கரெக்டாக வந்து 4:5 பிக் வந்து கிராப் ஆகிடும். இப்போ வந்து சேவன் ஆப்ஷன் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துடலாம். நீங்கள் வந்து 4:5 பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் தான் உங்களுக்கு வந்து எந்த பக் இருக்காமல் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகும். நெக்ஸ்ட் இப்போ என்ன நீங்கள் வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு இமேஜ் மென்ஷன் பண்ணி எல்லாரும் செலக்ட் பண்ணுங்கள். இருக்குங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் இமேஜுக்கு வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து போயிடலாம். இந்த இமேஜையும் அதே மாதிரி ரீப்ளேஸ் வந்து பண்ணோம். இந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி கீழே பார்த்தா கலர் ஃபுல்லாக ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு இமேஜுக்குமே இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. சிம்பிளாக இமேஜுக்கான லேயர் சூஸ் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில்லும் ஒரு பக்கெட் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்டார் ஃபோட்டோ ஃப்ரேம் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்கள் கேட்டு இமேஜ்லாம் வந்து ஷோ ஆகும். ஆல்ரெடி இது எல்லாமே 4:5 இமேஜ் தான். ஆனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கிராப் அந்த இமேஜ் இருக்கட்டும், நம்ம இப்போ கிராப் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து மேலே ஏற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் கிராப் பண்ண பிக் எல்லாருக்கும் இப்போ பிக் செலக்ட் பண்ணிட்டு மேலே எடுத்து ப்ரெஸ்ஸாக கிளிக் பண்ணால் பிக் பண்ணால் இது மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இது மாதிரி பிக் வந்து ஆட் ஆகி முடிஞ்சுன்னா நீங்கள் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த இமேஜ் நான் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதே பிக்கில் நான் அந்த பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அந்த வந்து 4:5 தான். அதனால் அந்த பிக்கை வந்து சூஸ் பண்ணி ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ பிக்கை வந்து ஆட் பண்ணி முடிச்சுன்னு ஸ்டார்டிங்கில் பார்த்தா இந்த இது இந்த இங்கே மேலே ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே குரூப்பில் இருக்காது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ப்ளெண்டிங் அண்ட் ஓபஸ்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணினா இது மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். அது வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிற மாஸ்க் வந்து கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்து அந்த ஒயிட் கலரில் அந்த ஃப்ரேமில் வந்து அந்த ஃபஸ்ட் வந்து அதில் வந்து அந்த பிக் வந்து கரெக்டாக இருந்தது வந்து உங்களுக்கு வந்து மாஸ்க் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு ஐயாக்கான் பார்த்தோம் ஆஃப் லோ கிளிக் பண்ணி ஆன் பண்ணால் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பிளாக்லேயும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கலர்லேயும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிற ஒரு எஃபெக்ட் வந்து செட் பண்ணிப்பேன். வேணும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுற நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறனா பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் அட்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க, கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் பார்த்தா 3 லேயர் இருக்கும். 3 லேயர் வந்து சைடில் வந்து லாங் க்ளோஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி யார் பார்த்தா ப்ளஸ் ஐம்பது டபுள் ஏர்க்காக சூஸ் பண்ணிவிட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3 லேயர் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு புக் மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஸ்டார்டிங் லேயர் இருக்கும், சேம் மாதிரி லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணால் அந்த 3 லேயர் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும். இப்போ தான் சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஆட் ஆகி முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதில் நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் லிரிக் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இதுக்கேற்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து நான் லிரிக் ப்ளேஸ் பண்ண இடம் உங்கள் இமேஜுக்கு வந்து ஷூட் ஆகலாம். நீங்கள் வந்து லிரிக் வந்து மூவ் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் மூவ் பண்ணுறதா தான் என்ன நீங்கள் வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும் எப்படி நீங்கள் வந்து மூவ் பண்ணுறது வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தா டைமில் பார்த்தா 3:13 ஸ்டார்ட் ஆகுது. கீழே பார்த்தா லிரிக்கான குரூப் லேயர்லாம் இருக்குது. இந்த குரூப் லேயரில் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணாதீங்க. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குரூப் லேயரை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு லிரிக்கான குரூப் சூஸ் பண்ணிட்டு லிரிக் வந்து எங்கே மூவ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே டாப்பில் இருக்க லிரிக் வந்து நான் வந்து இங்கே கீழே பார்த்தா குரூப் லேயர் செலக்ட் பண்ணி கீழே பார்த்தா 3.5 ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி நான் வந்து இப்போ வந்து மூவ் பண்ண போகிறேன். நான் லிரிக் வந்து இங்கே இருந்துருச்சு. நான் இப்போ லிரிக் வந்து இந்த சைடு நான் வந்து மூவ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து மூவ் பண்ணி வெடிச்சிட்டேன். ஆனால் இப்போ நான் வந்து கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணி பார்த்தா இங்கே தான் ஃபோக்கஸ் இருக்குது. ஆனால் லிரிக்கான ஃபோக்கஸ் இல்லை, அதனால் நம்ம வந்து கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சரி, கேமரா ஆப்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து இங்கேருந்து லேயர் வந்து இங்கே வந்து மூவ் பண்ணி அதனால் இங்கே வந்து லிரிக்கான லேயர் வந்து இங்கே இருக்குது. நம்ம வந்து இந்த புக் மார்க் போயிடலாம். இந்த புக் மார்க் போயிட்டு சிம்பிளாக இப்போ அந்த
அதுக்கு மேலே கேமரா ஆப்ஷன் இருக்கான் லேயருக்குள்ள அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ தான் மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வந்து ஒரு கீஃபேம் வந்துருக்கும். இப்போ இந்த கீஃபேம் வந்து அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக இந்த சண்டை பார்த்தா க்ரீன் கலர் இருக்கும், அந்த க்ரீன் வந்து அந்த லிரிக்கில் வர மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். அந்த கரெக்டாக இங்கே இருந்துச்சு நம்ம வந்து இப்போ வந்து கே டவுன் ஸ்க்ரோல் பண்ணி இது மாதிரி இடத்துல இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி வச்சிடும். இப்போ வந்து கேமரா ஆஃப் ஆன் பண்ணி பார்த்தா அந்த லிரிக் வந்து இது மாதிரி வந்து ரிசல்ட் தருது. நம்ம இப்போ மாதிரி மூவ் பண்ண சொல்லலாம், கீழே வந்து பிளாக் வந்து இருக்காது, அதாவது நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக வந்து ஃபேஸும் கிளியராக தரணும், லிரிக்கும் கிளியராக தரணும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டான ரிசல்ட் வந்து கழிச்சிடும். இதே மாதிரி லிரிக் நீங்கள் வந்து இங்கே லிரிக் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த இப்போ இந்த லிரிக்னா இங்கே தான் இந்த புக் மார்க் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த புக் மார்க்னா இந்த புக் மார்க்ன்றது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு புக் குரூப்புக்கும் எண்டில் தான் நீங்கள் வந்து இப்போ இந்த லிரிக்னா அதுக்கான எண்டில் தான் நீங்கள் வந்து கீஃபேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோடனே இப்போ சிம்பிளாக மேலே பார்த்தா சரிங்க ஒரு ஏற்பட பட்டன் வந்து செலக்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் செக் பண்ணிட்டு கேட்குற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணால் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் எப்படி கேலரி வந்து சேவ் பண்ணுங்க. இதான் மாதிரி சூப்பரான ட்ரிகான வேண்டும் இப்போலாம். தேங்க்ஸ் ரோச்சன் டாடாவை.